வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள். தன்னலமற்ற தலைவர் வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டின் சிங்கம், இப்படின்னு பலவார தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் இப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் பெரியார். பெரியார் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அவருடைய பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு பார்த்தோம். இந்த பாடப்பகுதியில் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம், அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம், எந்தெந்த எழுத்தெல்லாம் சீர்திருத்தம் செஞ்சுருக்காரு, மொழியின் பெருமையையும் எழுத்துக்களின் மேன்மையையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவனவாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாறுபட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றார். அம்மாற்றத்தின் முயற்சியை பெரியார் மேற்கொண்டார். இப்போ ஒரு மொழி இருக்குது, அதனுடைய பெருமையும் அதனுடைய எழுத்தினுடைய உயர்வையும் எளிதில் வந்து நம்ம கற்றுக்கணும், ஈஸியாக கற்றுக்கணும். அது ஈஸியாக கற்றுக்கிறத பொறுத்து தான் அது அமைகிறது. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீர்படுத்த தயங்கக்கூடாது அப்படின்னு பெரியார் சொன்னார். மொழி என்பது உலகில் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அந்த கருவி காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அப்படி மாற்றம் பெற்றாதான் முயற்சியை பெரியார் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சியை மேற்கொண்டார். இப்போ உயிரெழுத்துக்கள் ஐ என்பதனை ஐ எனவும் ஓ அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். ஐயா அப்படின்றத ஆ ஈயா அப்படின்ற மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் என்று கருதினார். இச்சீரமைப்பிற்கான மாற்று எழுத்துருக்களை வரிவடிவம் உருவாக்கினார். கால வளர்ச்சிக்கு இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். பெரியாரின் இக்கருத்தின் சில கூறுகளை 1978 ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. இப்போது பெரியார் வந்துட்டு என்னென்னா உயிரெழுத்துக்கள், இப்போ ஐ உயிரெழுத்து 12 ஐ அப்படின்ற எழுத்தை ஆ போட்டு யா போட்டு புள்ளி வச்சு ஐ அப்படின்னு இருந்ததை ஐயின் மாற்றினவர் பெரியார். அதுக்கப்புறம் உயிரெழுத்து 12 அவ் அப்படின்றத ஆ போட்டு வா போட்டு புள்ளி வைக்கணும், இவ் அப்படின்ற இருந்த எழுத்தை அவ்வுன்னு சீரமைத்தவர் யாருன்னா பெரியார். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஐயா அப்படின்றப்ப ஐ போட்டு யா யா ஐயா அப்படின்னு நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஐ இ யா யா போட்டு புள்ளி வச்சு திரும்ப யா அப்படி இருந்ததை ஐயா அப்படின்ற மெய்யெழுத்துக்களில் சில சீர்திருத்தங்களை குறைத்தார் யார் பெரியார். அப்போ அப்படி செஞ்சோம்னா தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு டைப்ரைட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சீரமைப்பிற்காக வரி வடிவத்தையும் உருவாக்கினார். இப்போ கால வளர்ச்சிக்கேற்ப மொழி வந்து சீரமைப்பு தேவை அப்படின்னு கருதியவர் வந்து பெரியார் தான். இதில் சில கூறுகளை 1978 ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியச்சு. இதை மாற்றினார், ஆனால் நடைமுறைப்படுத்தின வருஷம் எப்போ அப்படின்னா 1978. இப்போ வீரமாமுனி வரிசையில் எழுத்துக்கு ஏகார ஓகார அந்த வரிசையெல்லாம் வீரமாமுனிவர் மாற்றினார். இப்போ பெரியார் கொஞ்சம் மாற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெண்களின் நலம், பெண்கள் மேலே அக்கறை நலம் என்னன்னு பார்ப்போம். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார். இப்போ பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் எல்லா துறையிலையும் என்ன செஞ்சாங்க, ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாங்க. ஆனால் நாட்டு விடுதலையை நாட்டில் சுதந்திரம் வாங்கிறதை விட பெண்கள் வந்து விடுதலை பெற்று முதன்மையானது அப்படின்னு சொல்லி பெரியார் விரும்பினார். கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடும் இடஒதுக்கீடில் பெண்களுக்கு தரப்பட வேண்டும்.
பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் என்றார். சரியா, கல்வி வேலைவாய்ப்பு. இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். இப்போ வேலைவாய்ப்பில் 50% 50% 50% பெண்களுக்கு தரணும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் பெண்கள் வந்து பிறர் மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடாது. அப்போ கல்வியும் கற்றுக்கணும், தன்னுடைய சுய உழைப்பில் பொருளீட்டவும், தெளிந்த அறிவு சிந்தித்து தெளிந்த அறிவு வேணும், பெண்கள் வந்து தன்னம்பிக்கையோடு திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் விரும்பினார். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களில் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமை பெண்களுக்கு வழங்க வேண்டும். குடும்ப பணிகளில் ஆண்களுக்கென்று தனி பணிகள் எதுவும் இல்லை, ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார். இப்போ பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளம் வயதிலே சின்ன வயசுலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. கைம்பெண் ஒருவேளை அப்படி திருமணம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 16-20 கைம்பெண் கணவனை இழந்துட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் மறுமணம் திரும்ப இன்னொரு கல்யாணம் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற கருத்தை ரொம்ப வலியுறுத்தினார். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் அப்படின்லாம் இல்லை, ஆண்னா ஒன்று பெண்ணுனா ஒன்று அப்படி தான் இருந்துச்சு. அப்போ பெண்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு உரிமைக்கு பெண்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். குடும்ப பணிகள் ஆண்களுக்கென்று தனி பணிகள் எதுவுமே இல்லை, ஆண்களுக்கு குடும்ப பணியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் இப்போ சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அம்மா தான் வேலை செய்யணும், அப்பா வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் பகிர்ந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற கருத்தை பெரியார் எடுத்துரைத்தார். அடுத்து வந்து சிக்கனம். சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். விழாக்களும் சடங்குகளும் மூட பழக்கங்களும் வளர்வதோடு வீண் செலவு ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழா தவிர்க்க வேண்டும் என்றார். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாக சீர்திருத்த முறையில் நடத்த வேண்டும் என்றார். சிக்கனம் பற்றி பெரியார் என்ன சொல்கிறார்னா, சிக்கனம் அப்படின்ற அருமையான குணத்தை மிகவும் வலியுறுத்தினார், கட்டாயப்படுத்தினார். அதன்படியே அவரும் வாழ்ந்து காமிச்சார். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத நிலை, இப்போ நிறைய நான் சம்பாரிச்சிருக்கேன், நான் சம்பாரித்த குடும்பத்தை வந்து முழுசாக என்னால் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதான் தன்னிறைவு. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்காமல், சரியா, அப்படிப்பட்ட சிக்கனத்தை கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் விரும்பினார். இப்போ கோவில் விழாக்கள் அப்புறம் சடங்குகள் போன்ற மூட பழக்கங்களுக்கு வீண் செலவு என்ன செய்யக்கூடாது, தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் அதுக்காக பணம் நிறைய என்ன செய்யக்கூடாது, செலவு செய்யக்கூடாது, அத்தகைய விழாக்கள்லாம் தவிர்க்கணும். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாக ரொம்ப எளிமையாக சீர்திருத்த முறையில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் விரும்பினார். அடுத்து சிந்தனையின் சிறப்பு. பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்பொழுதுமே கூறியதில்லை. மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கேற்ப வாழ்ந்து காட்டினார். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதை செய்தார். சமுதாய மூட பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அரும்பாடுபட்டார். அதற்காக பல முறை சிறை சென்றார். பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமுதாய சீர்கேடுகளை களைவதற்காக மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுகின்றனர்.
இப்போ பெரியாரின் சிறப்பு என்னென்னா, பெரியார் வந்து சிந்தனை வந்து தொலைநோக்கு பார்வை உடையது, அறிவியல் அடிப்படையிலேயே அமைஞ்சிருக்கு, மனித நேயத்தை வளர்க்க பிறந்தவர், மற்றவங்க ஒவ்வாத கருத்துக்களே அவர் எப்போயுமே கூறியதில்லை, எல்லாரும் அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துது. தமது சீர்திருத்த கருத்துக்கேற்ப அவரும் வாழ்ந்து காமிச்சார், சரிங்களா. தன் வாழ்நாள் முழுவதுமே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பவும் செய்தார். சமுதாயத்தில் இருக்கிற மூட பழக்கங்களுக்காக மீண்டெல்லாம் அரும்பாடுபட்டார். அதற்காக பல முறை என்ன செஞ்சார், ஜெயிலுக்கு போயிருக்காரு, பலருடைய கடுமையான எதிர்பார்ப்பையும் சந்திச்சிருக்காரு. இறுதி மூச்சு வரை சமூக போராளியாகவே வாழ்ந்து காட்டினார். இப்போ பெரியாருடைய சிந்தனை இந்த உலகில் அறிவின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க, பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தினுடைய அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கை, சரிங்களா. தான் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, சமூக சீர்கேடுகளை களைவதற்கான மாமருந்து அப்படின்னு அறிஞர்கள் பெரியாரை மதிப்பிட்டாங்க. நன்றி, வணக்கம்.